ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே லஞ்ச் மெனு பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல சுட சுட சாதம், அதுக்கப்புறமா குழம்பு என்ன வச்சுன்னா இன்றைக்கி வந்துட்டு ரசம் தாங்க வச்சுருக்கேன். அது தூதுவளை ரசம், நல்லா குறுமுளகு ஜீரகமெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காரமாக வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து கோல்டு பிடிச்சனால இந்த காரமாக இந்த குறுமுளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலே வந்து சளியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த காரசார ரசத்துக்கு வந்துட்டு சைடிஷ்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டான பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கேன், தூதுவளை ரசம் செஞ்சு கொடுங்க, நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. ரசத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல காரசாரமாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு சைடிஷை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருவாட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. அது நிறைய பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்துட்டிங்கன்னா காரமே ரொம்ப கம்மி தாங்க, அதனால தான் வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன். இந்த கருவாடு பார்த்துட்டிங்கன்னா செம்மீன் கருவாடு. செம்மீன் கருவாடில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சளி பிடிச்சாலே வாய்க்கு ஒன்றுமே பிடிக்காதுங்க. ஆனால் இந்த ரசத்துக்கு வந்துட்டு இந்த சைடிஷ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாய்க்கு பிடிக்காதவங்களுக்கும் கூட நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.